நம்ம வண்டியில போறோமானே எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு. ஏன்னா ஒரு சவுண்டு எதுவுமே இல்ல, சும்மா அப்படியே காத்து மாதிரி போகுதுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க ட்ரீம் ட்ரைவர் பேசுகிறேன். நம்ம பார்த்திங்க அப்படின்னா ஒரு நியூ பைக்கை பார்த்திங்கன்னா ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த பைக் பார்த்திங்க அப்படின்னா ரீ வோல்டேஜ் அப்படின்னு இந்த பைக்கோட பேர். இந்த பைக்கில் பார்த்திங்க அப்படின்னா நார்மல் பைக் மாதிரியே சவுண்டு நம்ம வர வச்சுக்கலாம். இந்த பைக்கில் பார்த்திங்க அப்படின்னா சவுண்டு எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்பீக்கரில் தான் வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கை முன்னால் உங்களுக்கு காட்ட போகிறோம் பார்க்கிங்களா. இந்த பைக்கோட டூமு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு கேடிஎம் மாதிரி தான் இருக்கும். ஆனால் பார்த்திங்க அப்படின்னா நானும் சில ஃபஸ்ட்டு இந்த பைக்கை நான் பார்க்குறவரை தான் நம்பினேன். பட் ஆனால் அந்த ஒரு மாடலில் கொண்டு வரல இவங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு தனி மாடலாக பார்த்திங்கன்னா கொண்டு வந்துருக்காங்க. இந்த பைக் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் சார்ஜ் பண்ணிங்கன்னா ஒரு 145 கிலோமீட்டர் போவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கில் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா நிறைய ஃபீச்சர்லாம் கொண்டு வந்துருக்காங்க. வாங்க பார்க்கலாம். இந்த பைக்கில் பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன கொண்டு வந்துருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபுல்லாக பைக் ஃபுல்லாக சென்சாரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா இந்த பைக்கில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ சவுண்டு வேணும்னா நம்ம சவுண்டு கொண்டு வந்துக்கலாம், சவுண்டு வேணான்னா அந்த பைக்கோட சவுண்டை கம்மி பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கில் ஒரு 4 சவுண்டு வரும், புல்லட்டு. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா ரேஸ் பைக்கோடது இந்த மாதிரி நிறையா சவுண்டு இதில் வர வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா இந்த பைக்கில் சில ஸ்பீச்சர் பார்த்திங்க அப்படின்னா செல்லுலேயே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். எத்தனை கிலோமீட்டர் போகுது, என்ன ஸ்பீடில் போகுது, என்னென்ன தேதிக்கு என்னென்ன இதில் போயிருக்கு எல்லாமே நம்ம ஃபோன்லேயே பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபோனில் ஜிபிஎஸ்ஸும் இருக்குது. உங்கள் பைக் எங்கே இருக்குது, எப்படி மூவ் ஆகிட்டுருக்கு, ஒரு நாளைக்கு எங்கேருந்து எங்கெங்கே போயிருக்கு, இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம மொபைல்லையே ஜிபிஎஸ் மூலமாக பார்த்தோன்னா பைக்கை ட்ராக் பண்ணிக்கலாம். ஒரு பைக்கை திருட்டு போனால் கூட நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. ஆஃப் ரோடிங் இந்த மாதிரி ஹில்ஸ் ஏற்காடுலேயே இந்த பைக்கில் போயிட்டு டபுள் சேப் இருக்கீங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கில் நீங்கள் ஃபர்ஸ்ட் கியரில் பார்த்திங்க அப்படின்னா எத்தனை பர்சன்டேஜ் சார்ஜ் இருக்கோ அத்தனை பர்சன்டேஜுக்கு பார்த்திங்க அப்படின்னா பேட்டரி இவ்வளோ தூரம் எத்தனை கிலோமீட்டர் போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதிலேயே காமிச்சிருது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா செகண்ட் கியரில் பார்த்திங்க அப்படின்னா இத்தனை பர்சன்டேஜ் சார்ஜ் இருக்குது ஆனால் 19 கிலோமீட்டர் மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இதிலே எல்லாமே காமிச்சிருது. தேடிக்கு இருக்குது பார்த்திங்க அப்படின்னா இத்தனை பர்சன்டேஜ், 15 கிலோமீட்டர் பார்த்திங்க அப்படின்னா போவோம் வெறும் 22%க்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியில் பிரேக் பிடிச்சா பார்த்திங்க அப்படின்னா சார்ஜர்னு அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏற்காடுலேருந்து கீழே வரும்போது பிரேக் பிடிச்சா வந்ததுனால பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 15 கிலோமீட்டர் நான் போயிருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இந்த வண்டியில் ஆர்பிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டமோடு இருக்குங்க. இந்த மினி ரிமோட் இருந்தால் போதும் வண்டியை கண்ட்ரோல் பண்ணலாம்னு சொல்கிறாரு. நம்ம மொபைலில் அது மட்டும் பார்த்திங்க அப்படின்னா இதையும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். வண்டி எங்கேயும் தள்ளிட்டு கூட போக முடியாது. நானே தள்ளி பார்த்துருக்கேன். வண்டி பார்த்திங்க அப்படின்னா லாக் பண்ணிட்டோம்னா எங்கேயும் பார்த்தா நெவர் ஆகாமல் சும்மா ஒரே இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நின்றுக்கிட்டே தான் இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. என்னென்ன கேட்டது பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே இதாகிடும். இந்த ரிமோட்லேயே பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் பைக்கும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஓகே ப்ரோ, நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்ச். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.